நானும் இருக்கிறேன் என்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது கூறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்தில் சாதி சண்டைகள் கலவரங்கள் இல்லாத ஆட்சி நடைபெற்று வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை கடந்த 2 நாட்களாக நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினார். அப்போது திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறாரே என செய்தியாளர்கள் கேட்க, அதற்கு நானும் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி எதையாவது கூறி வருகிறார் என முதலமைச்சர் தெரிவித்தார். நானும் ஒரு ஆள் இருக்கேன்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு கலவரம், சாதி மத சண்டைகள், துப்பாக்கி சூடுகள், கூட்டு வன்முறைகள், இதெல்லாம் எந்த சமூகம் நடக்காத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற காரணத்தினால தான் முதலீடுகளும் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதற்கு இது ஒரு சாட்சி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தமிழக அரசு மீதான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அண்ணாமலை அரசியல் செய்கிறார், நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என தெரிவித்தார். இப்போ வந்து மாமல்லபுரம் இஷ்யூ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்றது அரசாங்கம் தெரிவிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க சொல்றாங்க. என்ன எப்படி சார் காரணம்? அண்ணாமலை அரசியல் பண்றாரு, நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மேலும் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1000கணக்கான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் அவர்களுக்கான பண பலன்களை வழங்குவது குறித்தும் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை குறைப்பது குறித்தும் ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.